நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்க ஐக்கிய தேசிய கட்சித் தலைவருக்கு காலக்கெடு. உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் பின் கைது செய்யப்பட்ட பலர் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு, விசாரணைகளும் ஆரம்பம். மோசமான குற்றங்களுக்காக தண்டனை அனுபவிக்கும் கைதிகள் அனைவரும் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவர் என அறிவிப்பு. காசா பிரதேசத்தில் இஸ்ரேல் விமானங்கள் குண்டுவீச்சு. ஈரான் வெளிவிவகார அமைச்சர் G7 மாநாட்டுக்கு திடீர் வருகை. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாசவின் பெயரை அறிவிப்பதற்கு கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இம்மாதம் 30ஆம் தேதி வரை காலக்கெடு வழங்கியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். ரத்தினபுரி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானக்கே இது சம்பந்தமாக இன்று ஆங்கில ஊடகங்கள் சிலவற்றுக்கு அளித்துள்ள தகவலில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பெரும்பாலானவர்கள் சஜித் பிரேமதாசவே அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக வர வேண்டும் என விரும்புகின்றனர். கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் உட்பட பொதுமக்கள் பலரின் விருப்பம் இதுவாகவே உள்ளது. எனவே நாம் முன்வைக்கும் யோசனையை கட்சியின் தலைமை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் உட்பட அநேகமானவர்கள் கட்சியில் தற்போது வகிக்கும் பதவிகளை துறக்கவும் தயாராக உள்ளனர் என்று ஹேஷா விதானக்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த் விஜயஸ்ரீ மின்சக்தி துறை அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் ஏற்கனவே அந்த பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இன்னும் பலர் இதுபோல் பதவிகளை துறக்க தயாராக உள்ளனர். சஜித் பிரேமதாசவின் வேட்பாளர் நியமனம் பற்றி பல்வேறு மட்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் அவரின் பெயரை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்கான கால அவகாசத்தை தலைவருக்கு இம்மாதம் 30ஆம் தேதி வரை வழங்குகின்றோம். அதற்குள் சஜித் பிரேமதாசவை வேட்பாளராக அறிவிக்காவிட்டால் எதிர்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க தான் தயாராக உள்ளதாக சபாநாயகர் கரு ஜெயசூர்யா அறிவித்துள்ளார். கட்சி தலைமைப்பிடத்துக்கு அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இந்நாட்டில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை அடியோடு இல்லாமலாக்கும் நோக்கில்தான் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என்று அவர் கட்சி தலைமைப்பிடத்துக்கு அறிவித்துள்ளார். தனது தெரிவு சகல உறுப்பினர்களது ஏகோபித்த தெரிவாக அமைய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வேட்பாளர் தெரிவு பிரச்சினைக்கு மத்தியில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சிகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. புதிய கூட்டணிக்கான யாப்பின் நகல் வரைவு மற்றும் அதில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் என்பன இன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்படும் என புதிய கூட்டணி உருவாக்கத்தில் மும்முரமாக ஈடுபட்டு வரும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் அவசரகால சட்ட விதிமுறைகள் நீக்கப்பட்டாலும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பயங்கரவாத செயற்பாடுகள் பற்றி விசாரணைகள் எந்த வகையிலும் பாதிக்கப்பட மாட்டாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயற்பாடுகள் பற்றி தற்போதைய விசாரணைகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழேயே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவசரகால விதிமுறைகள் நீடிக்கப்படாத நிலையில் அவை மட்டுமே செயலிழந்துள்ளன. ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். அதில் எந்த தடங்களும் இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ள இயக்கங்கள் பற்றிய விசாரணைகள் அவற்றுக்கு ஆதரவளித்தவர்கள் பற்றிய விசாரணைகள் என்பனவும் தொடர்ந்து இடம்பெறும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். அதேவேளை அவசரகால சட்ட விதிமுறைகள் நீக்கப்பட்டுள்ளமையானது பயங்கரவாத இயக்கங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகளை எந்த வகையிலும் பாதிக்காது என்று தேசிய ஊடக மையம் அறிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய முன்னணி உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று மாலை அலை மாளிகையில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சஜித் பிரேமதாசவே வேட்பாளராக வேண்டும் என மக்கள் கேட்பதாக அமைச்சர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் சஜித் பிரேமதாசவையே கேட்கின்றனர். நாங்கள் அது பற்றி பேசினோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்திலும் பேசினோம், மத்திய செயல்குழு கூட்டத்திலும் பேசினோம். இந்த நாட்டு மக்கள் கேட்பதை நாம் கொடுக்க வேண்டும். எங்கள் கட்சி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து பேசி சரியான நேரத்துக்கு சரியான தீர்மானத்துக்கு வருவார். நான்கு பேர் கேட்கின்றனர். ஆனால் மக்கள் கேட்பது யார் என்பதை பார்த்துதான் தீர்மானங்களுக்கு வர வேண்டும். அமைச்சர் ரவி கருணாநாயக்கவும் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியில் யார் என்பதை சரியான நேரத்தில் அறிவிப்போம். கட்சியின் ஒழுக்க விதிகளை மீறி சிலர் செயல்படுவது வேதனை அளிக்கிறது. ஆனால் அதற்காக நாங்கள் கத்திக்கொண்டு வேலை செய்கின்றவர்கள் அல்ல. மக்களின் மீது நம்பிக்கை கொண்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய, வெற்றி ஈட்டக்கூடிய ஒருவரை நாம் களமிறக்குவோம். ஆனால் சிலர் கட்டுப்பாடுகளின்றி செயல்படுவதுதான் கவலை அளிக்கிறது. நாட்டுக்குள் தீவிரவாதம் இன்னும் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அதேபோல ஜனாதிபதி பாராளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் ஆஜராகாவிட்டால் இருக்கின்ற கருத்துக்களை வைத்து முடிவை எழுத நேரிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். හරියට ආරක්ෂාව තියෙනවා නම් හදිසි නීතියක් අවශ්‍ය නැහැ. නමුත් මමත් මේ වෙනකොට මම විශ්වාස කරන්නේ ත්‍රස්තවාදී சரியான பாதுகாப்பு இருக்கும் என்றால் அவசர கால சட்டம் தேவையில்லை. தீவிரவாதத்தை முழுமையாக அழித்து விட்டதாக என்னால் நம்ப முடியாது. எனவே சிறிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது. ஆனால் அவசர கால சட்டத்தை பாவிக்காமல் இருக்கும் வரை நாட்டுக்குள் மக்களை சுதந்திரமாக இருப்பார்கள். ஜனாதிபதியிடம் சாட்சி பதிவு மேற்கொண்ட பின்னர் பாராளுமன்ற தெரிவுக்குழு விசாரணைகள் நிறைவு பெறும். அதன் பின்னர் அறிக்கையை தான் எழுத வேண்டும். ஜனாதிபதிக்கு அறிவிக்குமாறு குழு தீர்மானித்திருக்கிறது. தலைவர் இந்த நாட்களில் அதனை அறிவித்திருப்பார். ஜனாதிபதி வராவிட்டாலும் நாங்கள் அறிக்கையை எழுதுவோம். ஜனாதிபதி வராவிட்டாலும் எங்களுக்கு அறிக்கையை எழுதவும் முடியும். தெரிவுக்குழு முன்னால் வந்தால் அவருக்கு நல்லது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அரசியலில் மிக முக்கியமான தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அக்கட்சியின் உப தலைவர் மஹிந்த அமரவீர இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இது பிரதான வஷேன் பொதுஜன பெருமுன சமக கரண சாகச்சா பிலி பந்தவ எககதாவியக் லபாகன் அப்பி பலாபுரு. பொதுஜன பெருமுன கட்சியுடன் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகள் குறித்து இணக்கப்பாடுகளுக்கு வர நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மத்திய சீட்குழு பெற்றுக்கொள்ளும் தீர்மானங்களுக்கு அமையத்தான் நாங்கள் செவ்வாய்க்கிழமை பொதுஜன பெருமுனவுடன் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பேச உள்ளோம். கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்ற இறுதி தீர்மானத்துக்கு இன்னும் வரவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய சீட்குழு தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்காக பொதுஜன பெருமுனை இப்பொழுது வேட்பாளர் ஒருவரை அறிவித்துள்ளது. நாங்கள் எதிர்பார்ப்பது ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தி வெற்றியடைவதற்கு. எனவே நாங்கள் பொதுஜன பெருமுனவுடன் மற்றும் வேட்பாளராக பெயரிடப்பட்டுள்ள கோட்டாபய ராஜபக்சவுடனும் கலந்துரையாடுவோம். உயிர்த்த ஞாயிறு சம்பவங்களுக்கு பின் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சில சந்தேக நபர்கள் தெரிவித்துள்ள மனித உரிமை மீறல் முறைப்பாடுகள் பற்றி தற்போது விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் பின் தாங்கள் கைது செய்யப்பட்டமை மற்றும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பாக பலர் இப்போது முறைப்பாடுகளை செய்துள்ளனர். அவை தொடர்பான விசாரணைகளை தாங்கள் தற்போது மேற்கொண்டு வருவதாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்தமை அல்லது தடுத்து வைத்தமை சட்டப்படி செல்லுபடியாகுமா அல்லது அவை முறைகேடானதா என்பது பற்றி விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பிட்ட நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போலீஸ் நிலையங்கள், குற்றத்தடுப்பு திணைக்களம், பயங்கரவாத தடுப்பு பிரிவு என்பனவற்றுக்கு நேரடியாக விஜயம் செய்து விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் மனித உரிமை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கைக்கான கனடா நாட்டின் உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கினன் மற்றும் வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு இன்று நடைபெற்றது.
இதன்போது போருக்கு பின்னரான தற்போதைய வடமாகாண மக்களின் நிலைமை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் கடந்த ஏப்ரல் 21 இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னரான நிலைமைகள் வடமாகாணத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்பன குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் கனடிய உயர்ஸ்தானிகருடன் கனடா ஒருங்கிணைக்கப்பட்ட முரண்பாட்டு மதிப்பீட்டு திட்டத்தை சேர்ந்த நிகழ்ச்சி திட்ட அலுவலர்களான ஷர்மலா நாயுடு மற்றும் விக்ரம் வீர்ஷோக் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் மிக மோசமான குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து வரும் சகல கைதிகளையும் காலியில் உள்ள பூசா சிறைச்சாலைக்கு மாற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து வரும் குற்றவாளிகளை கடுமையான பாதுகாப்பின் கீழ் காலி பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கேற்றவாறு பூசா சிறைச்சாலை கட்டடங்களின் உள்கட்டமைப்பு வசதிகள் தற்போது மாற்றப்பட்டு வருகின்றன என்று சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் விஜயபால ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். தற்போது பூசாவில் உள்ள 486 கைதிகளில் 20 பேர் கடும்போக்கு குற்றவாளிகள் ஆவர். ஏனைய சிறைகளில் உள்ள இத்தகைய குற்றவாளிகளையும் இங்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து விஷேட காவலர்கள் அறைகள் உட்பட இன்னும் பல வசதிகள் அங்கு உருவாக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு கைதிகளை மாற்றும் போது அவர்கள் மூலம் சிறைச்சாலைக்குள் சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தகங்கள் இடம்பெறாத வகையிலும் புதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு வெலிக்கட சிறைச்சாலையில் உள்ள சில கைதிகள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டம் நேற்றிரவு கைவிடப்பட்டுள்ளது. நேற்று காலை முதல் இவர்கள் கூரை மீது ஏறிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே வெலிக்கட சிறையிலிருந்து பிரபல கேடி கஞ்சிப்பானை இம்ரான் மற்றும் வெலேசுதா உட்பட 25 குற்றவாளிகள் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று திங்கட்கிழமையுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலத்திற்குள் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று திங்கட்கிழமையுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலத்துக்குள் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 3 பேர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாணந்துறை, செட்டிக்குளம், உடதும்பர, முனராகலை, கேகாலை மற்றும் குருநாகலை ஆகிய பகுதிகளிலேயே இந்த வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதியானால் நாம் வடக்கில் 100,000 வேலை வாய்ப்பினை வழங்குவதுடன் 13வது திருத்தச் சட்ட மூலத்தினை 6 மாதத்திற்குள் முழுமையாக அமல்படுத்துவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நாங்கள் கதைக்க இருக்கிறோம் ஜனாதிபதியோடு, மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வர இருக்கிற ஜனாதிபதியோடு ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம். அவர் வந்து வருவாராக இருந்தால் மக்கள் எங்களுக்கு அந்த ஆணையை தருவார்களாக இருந்தால் அதை செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் சொல்ல போறதில்லை, ஏமாத்தி போட்டினம் ஏமாத்தி போட்டினம் என்று. 100,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேணும் என்றதே நாங்கள் முன்வச்சிருக்கிறோம். வர இருக்கிற ஆட்சியில நாங்கள் பங்குதாரர்களாக, தமிழ் மக்களுடைய பெயரால பங்குதாரர்களாக நாங்கள் விருப்பமாக இருந்தால் அது எங்களுடைய பொறுப்பு. புதிதாக வருகின்ற ஜனாதிபதியோ புதிதாக வருகின்ற அரசோ ஏமாத்தி போட்டது அது செய்யலைன்றெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். 100,000 பேருக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கறது எங்களுக்கு தெரியும். அந்த வேலையை எப்படி உருவாக்குறது, எப்படி தேடி பெற்றுக் கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் தான் நீண்ட காலமாக நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். அரசியல் தீர்வாக இந்த 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதை பலப்படுத்தி கொண்டு போக வேணும் என்றதை நாங்கள் நீண்ட காலமாக. தற்போது பயிற்சி பெற்ற 215 ஆசிரியர் உதவியாளர்களின் விவரம் கிடைத்துள்ளது. இன்னும் ஓரிரு வாரங்களில் இவர்களுக்கான பதவிகளை உறுதி செய்து கொடுப்பனவை மத்திய மாகாணம் மூலம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய மாகாண ஆளுநர் கீர்த்தி தென்னகோன் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தின் அபிவிருத்தி இணைப்புக் குழு கூட்டம் இன்று திங்கட்கிழமை நுவரெலியா மாவட்ட செயலகத்தின் மண்டபத்தில் நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி இணைப்புக் குழு இணைத் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கே பியதாசு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேசிய 215 சம்பூர்ண கலத்தின் வார்த்தா விளாத்தின்னு இவகே சாத்திகட்டிக்கு ஆவும் ஏ சாத்திகட்டிக்கு அவில்லா சத்தி தேகா துணக்க துருத்துக்கிறாங்க மே காரணம் கரான புலுவாங்க தாமஸ் பேதிலி அப்படி தவசு விசியாட்டக்கிங்க தகுணு பலாதிக்கிறான் மிக தேக்கு கரான்னு
இக்கூட்டத்தில் நுவரெலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் விசேட பிரதேச அபிவிருத்தி அமைச்சருமான கலாநிதி வே ராதாகிருஷ்ணனும் மத்திய மாகாண ஆளுநர் கீர்த்தி தென்னகோன், நுவரெலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ், நுவரெலிய மாவட்ட செயலாளர் ரோஹண புஷ்பகுமார் உட்பட அரசு திணைக்கள உயர் அதிகாரிகளும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்களும் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வாகனேரி பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய அமைக்கப்பட்ட இரண்டு குழாய் கிணறுகள் பாவிக்க முடியாத நிலையில் காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். வாகனேரி கிராமத்தில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் குடிநீருக்கு மிகவும் சிரமப்பட்ட நிலையில் தங்களுடைய வாழ்க்கையை நடாத்தி வருகின்றனர். அந்த வகையில் ஓட்டமாவடி பிரதேச சபை உறுப்பினர் எஸ் யோகீஸ்வரனின் வேண்டுகோளின் பிரகாரம் ராஜாங்க அமைச்சர் MSS அமீரலியின் 6 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் கடந்த 2018 ஆண்டு 100 குடும்பங்களில் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் 2 குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டன. ஆனால் குறித்த குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டு சுமார் 4 மாதம் கடந்த நிலையில் அதனை பாவிக்க முடியாத நிலை காணப்பட்டதே. இதனால் கிராம மக்கள் குடிநீர் பிரச்சனையை மீண்டும் எதிர்நோக்கியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் வாகனேரி கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் கிரான் பிரதேச செயலகத்திற்கு மக்கள் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் இவ்விடயம் தொடர்பில் 8 மாதங்கள் கடந்தும் இதுவரை குழாய் கிணற்றினை திருத்தி மக்கள் பாவனைக்கு வழங்காமல் உள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். ராஜாங்க அமைச்சர் MSS அமீரலியிடம் என்னால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளின் பிரகாரம் அமைக்கப்பட்ட 6 லட்சம் ரூபாயின் பெறுமதியான 2 குழாய் கிணறுகளை ஒப்பந்தங்கள் மூலம் வேலை செய்த வாகனேரி கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் இதனை வழிகாட்டிய கிரான் பிரதேச செயலகத்திற்கும் என்னால் பல தடவைகள் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே எமது வாகனேரி கிராம மக்களின் தண்ணீர் பிரச்சனையை ஓரளவேனும் தீர்க்கும் வகையில் பாவிக்க முடியாமல் காணப்படும் 2 குழாய் கிணறுகளை உடனடியாக புனரமைக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டுக் கொள்வதாக ஓட்டமாவடி பிரதேச சபை உறுப்பினர் எஸ் யோகீஸ்வரன் தெரிவித்தார். செஞ்சு தந்தாங்க. இந்த 2-3 மாசத்துல பழுதா போயிது. நாங்க குளத்துக்குள்ள போய் பூவை கண்டிதான் தண்ணி குடிக்கிறோம். நாங்க சுப்பரா தான் தண்ணி எடுத்து குடிக்கிறோம். நாங்க இந்த தண்ணியும் இல்ல. குழந்தை புள்ளியில எடுத்து போனாங்க. அதுகளில் தண்ணியில விழுந்தாலும் கல்லில விழுந்தாலும் தூக்கிட்டு வரதான் வேணும். எங்களுக்கு வந்து தண்ணி பைப் ஒன்று அடிச்சு தரேன்னு சொன்னவங்க அது வந்து எங்களை மெம்பர் தான் எடுத்து தந்தவர். அதை எடுத்து தந்தா ஆடிய சாக்கள் தான் இதை கொண்டக்கு செஞ்சவங்க. கொண்டக்கு செஞ்சு 1 கிழமைக்கு நாங்க தண்ணி குடிக்கல. அப்படியே பழுதா போயிது. 2-3 நேரம் கடிதம் அனுப்பிக்கு அவங்களுக்கு நேரடியா போய் சொல்லிருக்கி ஒருவரும் இதை பார்த்து செஞ்சு தரமா இல்ல. இன்னும் திருத்தி தரல. இது தண்ணி துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத இருவரினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் 47 மற்றும் 32 வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் இடம்பெற்ற சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. ரத்தினபுரி இதல்ல பகுதியில் உள்ள விடுதியொன்றில் இடம்பெற்ற விருந்துபசாரத்தில் கலந்து கொண்டவர்களில் 8 பேர் சட்டவிரோதமாக போதைப் பொருளை வைத்திருந்தமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். 19 மற்றும் 27 வயதான இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து ஐஸ், ஹெரோயின் மற்றும் கஞ்சா ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் புத்துவில் களப்பு கட்டுப்பகுதியில் மீனவரின் வலையில் 81 mm ரக மோட்டார் செல் குண்டுகள் சிக்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. கருப்பு நிற பொலித்தீன் பையொன்றில் சுற்றி கட்டப்பட்டிருந்த நிலையில் குறித்த 3 குண்டுகளும் மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக போலீசார் மற்றும் இராணுவத்தினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். பௌத்தமும் சைவமும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டுமெனவும் அதே நேரத்தில் ஏனைய மதங்களையும் அரவணைத்து செயற்பட வேண்டுமெனவும் இதனை அனைவரும் உணர்ந்து செயற்பட வேண்டும். அதற்காக நான் என்னை எந்த நேரத்திலும் அர்ப்பணித்து செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்ததாக அமைச்சர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஜாயல நகரசபையின் செயலாளர் தனது பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மேல் மாகாண உள்ளூராட்சி அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. இவர் 2012 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் வத்தளை மாவோளி நகரசபையின் செயலாளராக இருந்தபோது நிறுவன கோவை சட்டத்திட்டத்தினை மீறியுள்ளார் என்ற குற்றச்சாட்டிலேயே இன்று முதல் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். கொழும்பு நகரில் தற்போது பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கேமராக்கள் தரம் உயர்த்தப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். தற்போது கொழும்பில் பல்வேறு இடங்களில் 103 CCTV கேமராக்கள் உள்ளன.
இவை சுமார் 10 ஆண்டு காலம் பழமையானவையாகும். வாகனங்களின் இலக்கத்தகடுகளையும் சாரதியின் முகத்தையும் நேர்த்தியாக படம் பிடிக்கும் வகையில் இந்த சிசிடிவி கேமராக்களின் சேவைகள் நவீனமயப்படுத்தி தரமுயர்த்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். பகிடிவதை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டுள்ள ருகுணு பல்கலைக்கழகத்தின் 19 மாணவர்களும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை இவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளது. பலஸ்தீனத்தின் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள காசா பள்ளத்தாக்கு பகுதியில் இன்று நண்பகல் இஸ்ரேல் யுத்த விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளன. இன்று அதிகாலை வேளையில் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலை நோக்கி 3 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே இஸ்ரேல் விமான தாக்குதலை நடத்தியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. காசாவில் உள்ள ஹமாஸ் ராணுவ வளாகத்தின் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தங்களது கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து இன்று எந்த ஒரு ராக்கெட்டும் ஏவப்படவில்லை என்று இஸ்ரேல் ராணுவத்தை எதிர்த்து போராடி வரும் ஹமாஸ் இயக்க பேச்சாளர் அறிவித்துள்ளார். காசா பகுதியிலிருந்து 3 ராக்கெட்டுகள் தனது வான்பரப்பில் பிரவேசித்ததாகவும் அதில் 2 தனது வான் பாதுகாப்பு பொறிமுறையால் தடுத்து நிறுத்தப்பட்டது என்றும் இஸ்ரேல் உறுதியாக அறிவித்துள்ளது. ஹாங்காங்கில் கடந்த ஜூன் மாதம் முதல் இடம்பெற்று வரும் வார இறுதி ஆர்ப்பாட்டங்களில் நேற்று முதற் தடவையாக போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்துள்ளனர். ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த இதுவரை தடியடி பிரயோகம், நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் மிளகுத்தூள் கலந்த நீர்த்தாரை பிரயோகம் என பல்வேறு நடைமுறைகளை கையாண்டு வந்த ஹாங்காங் போலீசார் நேற்று முதற் தடவையாக ஜீவரவையை பயன்படுத்தியுள்ளனர். ஒரே ஒரு ஜீவரவை மட்டுமே தீர்க்கப்பட்டது. ஆனால் பல இடங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்களை நோக்கி போலீசார் நேரடியாக தமது துப்பாக்கிகளை குறிவைத்தனர் என்று ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் அறிவிக்கின்றனர். அதேபோல் நீர்த்தாரைகள் கூட ஆர்ப்பாட்டக்காரர்களின் உடல் பகுதியை நோக்கி நேரடியாக பிரயோகிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நேரடியாக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஹாங்காங் போலீசார் தயாராகி வருவதையே இவை சுட்டிக்காட்டுகின்றன. நேற்றும் ஹாங்காங் முழுவதும் சமகாலத்தில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. நேற்று சுமார் 38 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர் 12 வயது சிறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் முகமது ஜவாத் ஷெரீப் தற்போது பிரான்சில் இடம்பெற்று வரும் G7 மாநாட்டுக்கு எந்தவிதமான முன் அறிவிப்புகளுமின்றி நேற்று திடீரென வருகை தந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உட்பட உலகின் பொருளாதார சக்திமிக்க நாடுகள் என வர்ணிக்கப்படும் 7 நாடுகளின் தலைவர்கள் தற்போது பிரான்சின் ஃபியாரிட்ஸ் நகரில் உச்சி மாநாடு நடத்தி வருகின்றனர். இந்த இடத்துக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் முகமது ஜவாத் ஷரீப் நேற்று திடீர் விஜயம் மேற்கொண்டார். இந்த மாநாட்டுக்கு புறம்பாக அவர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் உட்பட பல தலைவர்களை சந்தித்து பேசியுள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் முறுகல் நிலையை அடைந்துள்ள பின்னணியில் ஈரான் வெளியுறவு அமைச்சரின் திடீர் பிரான்ஸ் வருகையால் அமெரிக்க தரப்பு அதிர்ச்சியடைந்துள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரான்ஸ் ஜனாதிபதி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஆகியோருடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலில் தான் ஈடுபட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் தனது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.